வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வளமை போல இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் முஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்தும் போது குறிப்பாக எஃப்சிஐடியின் துரிதமான செயற்பாடுகள் குறித்தான பல்வேறுபட்ட தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய போலீஸ் மாதிபர நியமனத்தின் பின்னர் எஃப்சிஐடியின் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பது எஃப்சிஐடி 20 முக்கிய சம்பவங்கள் தொடர்பில் துரித விசாரணை என்பதாக பிரதான செய்தியை தந்திருக்கின்றது தினகரன் பத்திரிகை. 5 அரச சட்டத்தரணிகள் பணியில் என்பதாக, 50 சட்டத்தரணிகள் பணியில் ஈடுபட இருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. தாமதங்களை தவிர்க்கவும் யோசனைகள் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இதன் விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் 20 முக்கிய சம்பவங்களை தனியாக தெரிவு செய்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தார். எஃப்சிஐடி சிங்ஸ் அவுட் 20 ஹை ப்ரொஃபைல் கேசஸ் என்பதாக பிரதான செய்தியை டெய்லி நியூஸ் பத்திரிகையும் கூட இதனோடு தொடர்பட்ட செய்தியாகவே தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று லேக் ஹவுஸ் பத்திரிகைகள் அனைத்துமே இந்த எஃப்சிஐடி விவகாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து பிரதான தலைப்பு செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. போலீஸ் நிதி குற்றப்பிரிவு, நிதி மோசடி விசாரணை பிரிவு தான் எஃப்சிஐடி என அழைக்கப்படுகின்றது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய பிரிவு. இந்த பிரிவு கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மஹிந்த ராஜபக்ச தரப்பினரின், முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவான அணியினரின் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அவர்கள் இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதன் செயற்பாடுகள் குறித்து அவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னைய ஆட்சியின் முக்கியஸ்தர்களை பழிவாங்குவதற்காகத்தான் இந்த எஃப்சிஐடி உருவாக்கப்பட்டது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் எஃப்சிஐடி தொடர்ந்தும் செயற்பட வேண்டும், அது மேலும் வலுவூட்டப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஜனாதிபதியும் இது பற்றி சில இடங்களில் பிரஸ்தாபித்திருக்கின்றார். பிரதம மந்திரி இந்த விடயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். அண்மையில் புதிதாக பதவியேற்ற ஐஜிபி போலீஸ் மா அதிபர் கூட தான் நடத்திய முதலாவது செய்தியாளர் மாநாட்டில் இந்த எஃப்சிஐடி பற்றிய தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எஃப்சிஐடியை கலைக்கும் தேவை இப்போதைக்கு கிடையாது எனவும், அது தொடர்ந்தும் வலுவூட்டப்படும், அது தொடர்ந்தும் சக்திமிக்க ஒரு பிரிவாக செயற்பட தொடங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, எஃப்சிஐடி என்பது மக்களுடைய பணத்தோடு விளையாடியவர்களை விசாரித்து கொண்டிருக்கின்றது. எனவே மக்களுடைய பணத்தோடு விளையாடியவர்களை தப்பித்து செல்ல அனுமதிக்க முடியாது என்பதுதான் புதிய போலீஸ் மா அதிபரின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் எஃப்சிஐடியின் பணிகள் தொடர்ந்து விஸ்தரிக்கப்படும் அல்லது துரிதப்படுத்தப்படும் என்ற ரீதியில்தான் இன்றைய செய்தி வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எஃப்சிஐடி இதுவரை விசாரித்து வந்த பல குற்றச்சாட்டுக்களை 20 முக்கிய பிரிவுகளாக, 20 முக்கிய விடயங்களாக வகைப்படுத்தி அந்த 20 முக்கிய விடயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தப் போவதாக அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். எஃப்சிஐடியின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட விரும்பாமல் பத்திரிகையாளர்களோடு தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எஃப்சிஐடி மேற்கொண்ட விசாரணைகளுள் 20 விசாரணைகள் இப்பொழுது முக்கிய விசாரணைகள், மிகவும் பிரதானமான பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய விசாரணையாக இருக்கின்றன. அவற்றை புறம்பாக இப்பொழுது பட்டியலிட்டு அவற்றின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திசை திருப்பியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 20 விடயங்கள் துரிதமாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதில், இந்த 20 விடயங்கள் பற்றியும் துரிதமாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதில் அடுத்த ஓரிரு வாரங்களில் முழுமையான கவனம் செலுத்தப்படும் என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பட்டியலிடப்பட்ட இந்த 20 விடயங்களும் எவை என்பது பற்றிய கருத்தை அவர் வெளியிடவில்லை. அவ்வாறு அந்த விடயங்களை வெளியிடுவதன் மூலம் அது தற்போது தாங்கள் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதில் பல விசாரணைகள் பற்றி மக்கள் ஏற்கனவே அறிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மக்களுக்கு ஏற்கனவே இது பற்றிய தகவல்கள், இது தொடர்பான பிரசாரங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அவற்றை குறிப்பிட்டு பட்டியலிட்டு வெளியிட முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசாரணைகளுக்குள் தற்போது ஆளும் கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்த இந்த நல்லாட்சிக்குள் அல்லது இந்த தேசிய அரசாங்கத்துக்குள் அங்கம் வகிக்கின்ற முக்கிய புள்ளிகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன.
கடந்த ஆட்சி காலத்தில் முக்கிய பதவி வைத்த அமைச்சர்கள் மற்றும் ஏனையவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் கட்சி பேதங்கள் இன்றி அரசியல் பேதங்கள் இன்றி இருதரப்பினர் தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குற்றச்சாட்டுக்கள் அவற்றின் பாரதூரமான நிலைமைகள் மற்றும் மோசடி செய்யப்பட்டிருக்கின்ற தொகை என்பனவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 20 குற்றச்சாட்டுகளும் பிரதான குற்றச்சாட்டுகளாக பிரதான குற்றங்களாக பிரதான கேஸ்களாக அல்லது வழக்குகளாக இவை நிரல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றில்தான் இப்பொழுது எமது கூடிய கவனம் திரும்பியிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் இந்த பிரிவுக்கு கடந்த நவம்பர் மாதம் அளவில் 200 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. ஆனால் இந்த 200 முறைப்பாடுகளும் கிடைத்த பொழுது அது தொடர்பாக கவனம் செலுத்துவதற்கோ அல்லது அது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கோ தேவையான ஆளணியோ மனித வளமோ அல்லது ஏனைய வளங்களும் நிர்வாக ரீதியான வளங்களோ கூட எங்களிடம் இருக்கவில்லை. இதனால் நாங்கள் பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல்வேறு தரப்பினரும் எமது செயற்பாடுகளை விமர்சிக்க தொடங்கினார்கள். அதனை அடுத்து தான் நாங்கள் இந்த முறைப்பாடுகளை சுருக்கி முன்னுரிமை கொடுக்க வேண்டிய முறைப்பாடுகள் எவை என்று நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். அந்த பட்டியலின் கீழ் தான் இந்த 20 விடயங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது எஃப்சிஐடியின் முழு கவனமும் முழு மனித வளமும் முழு ஆற்றலும் இந்த 20 விடயங்களில் தான் திருப்பப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதில் தான் கூடிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவற்றை நாங்கள் இலகுவாக கவனம் செலுத்தி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் எஃப்சிஐடி மீது மக்கள் இழக்க தொடங்கிய அந்த நம்பிக்கையையும் மீண்டும் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசாரணைகள் அனைத்துமே மக்களுடைய பணத்தோடு பொதுமக்கள் பணத்தோடு சம்பந்தப்பட்டவை. எனவே பொதுமக்களுடைய பணத்தை கையாடிவிட்டு எவரும் தப்பிச் செல்வதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று புதிய போலீஸ் மா அதிபரும் தன்னுடைய முதலாவது செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அவரும் எஃப்சிஐடி தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்த பொழுது எஃப்சிஐடி தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று தான் கூறியிருந்தாரே தவிர எந்த காரணம் கொண்டும் எஃப்சிஐடியை மூடிவிடும் எண்ணம் தமக்கு கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணைகளின் போது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் எதுவுக்கும் போலீசார் இடமளிக்க மாட்டார்கள் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இது பொதுமக்களுடைய பணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அந்த மோசடிகளை வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களை அது தொடர்பாக சட்டத்தின்படி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுதான் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்குமே தவிர விசாரணை என்ற போர்வையில் எவர் மீதும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை பிரயோகிப்பதற்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஏனைய அரசியல்வாதிகளின் அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து இன்னொரு அரசியல்வாதிக்கு எதிராகவோ இன்னொரு அதிகாரிக்கு எதிராகவோ தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்பதை தான் போலீஸ் மா அதிபர் அவ்வாறு விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் பணிபுரிவதற்கு இப்பொழுது சட்டத்தரணிகளின் துணையும் தேவைப்படுகின்றது. இந்த விசாரணைகள் அனைத்துமே போலீஸ் திணைக்களம் சட்டமாதிபர் திணைக்களம் என்பன இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக இருக்கின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த போலீஸ் மா அதிபரின் பதவிக்காலத்தின் கீழும் கடந்த சட்டமாதிபரின் பதவிக்காலத்தின் கீழும் போலீஸ் திணைக்களத்துக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் சில விடயங்களில் சரியான உடன்பாடுகள் இருக்கவில்லை. நீதிமன்றங்களில் பல வழக்குகளின் போது அது வெளிப்படையாகவே தெரிய வந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சட்டமாதிபர் திணைக்களம் பல விசாரணைகளை முன்னெடுக்க முடியாமல் தடுத்து வந்தது என்று கூட சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அமைச்சரவை கூட்டங்களின் போது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற கூட்டங்களின் போது பல அமைச்சர்கள் கூட சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சட்டமாதிபர் திணைக்களமும் போலீஸ் திணைக்களமும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு இந்த விடயத்தில் செயற்பட தொடங்கியிருப்பதையும் நாங்கள் இந்த செய்தியின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிரகாரம் மேலதிக சட்டத்தரணிகளின் சேவை இந்த விசாரணைகளை துரிதமாக முன்னெடுப்பதற்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்டு சுமார் 50 அரச சட்டத்தரணிகளின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஏற்கனவே 20 பேர் இப்பொழுது சேவையில் இருக்கின்றார்கள். இன்னும் 31 பேரின் சேவை தேவைப்படுவதாகவும் அவர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் தினசரி நடவடிக்கையாக இடம்பெற்று வருகின்றன என்றும் சட்டமாதிபர் திணைக்களம் இப்பொழுது மேலதிக சட்டத்தரணிகளை பெற்று அரசு சட்டத்தரணிகளை உள்வாங்கி அவர்களுடைய சேவைகளை பெற்று இந்த விசாரணைகளை போலீஸ் திணைக்களத்தோடு இணைந்து துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டுமானால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமானால் அதற்குரிய சட்டப்பிரிவு வலுவானதாக இருக்க வேண்டும். போலீசார் மட்டும் செயற்பட்டு அது நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. எனவே சட்டப்பிரிவும் வலுவானதாக இருக்க வேண்டும். சட்டப்பிரிவு இப்பொழுது வலுப்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலதிக சட்டத்தரணிகள் சேவைக்கு இணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே எஃப்சிஐடியும் சட்டமாதிபர் திணைக்களமும் இணைந்ததாக
இந்த விசாரணைகள் இந்த 20 பிரதான விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் எதிர்காலத்தில் மிகவும் தீவிரமாக துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திகளில் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் தினகரன் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்பி சலுகை குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையின் சிறப்பு தலைப்பு பகுதியில் இடம்பிடித்திருக்கின்றது. மீன் ஏற்றுமதி தடை நீக்கியது போன்று ஜிஎஸ்பி சலுகையும் மீளப்பெறப்படும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருந்த மீன் ஏற்றுமதி தடை நீக்கியதை போன்று ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மீளவும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்பி சலுகை மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த இது உதவும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய சிறப்பு தலைப்பு பகுதியில் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாம் தவணைக்கு பாடசாலை திறப்பு என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நாட்டின் சகல அரச பாடசாலைகளும் இரண்டாம் தவணைக்கான இன்று ஆரம்பமாகின்றது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதலாம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் மீண்டும் அரசாங்க பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படுகின்றது என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றாக அமைந்திருக்கின்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை அமெரிக்காவில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசாங்கம் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது. கோத்தாவை கைது செய்ய அரசு ஒருபோதும் உடன்படாது என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது தினகரன் பத்திரிகை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ அமெரிக்காவில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒருபோதும் அரசாங்கம் ஆதரவு வழங்காது என்பதாக அமைச்சர் கபீர் ஹாஷிம் தெரிவித்திருக்கின்ற கருத்து தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. டெங்கு நோய் தடுப்பு மருந்து இலங்கைக்கு உகந்ததா என்ற கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஆய்வு செய்ய அமைச்சர் ஆலோசனை என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரித்து வழங்கியுள்ள டெங்கு நோய்க்கு எதிர்ப்பான தடுப்பு மருந்து இலங்கைக்கு உகந்ததா என குறித்த பரிசோதிக்குமாறு சுகாதார போசாக்கு மற்றும் உள்நாட்டு வைத்திய அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தொற்று நோய் பரவல் தடுப்பு பிரிவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் பஸ் தரிப்பு நிலையம் திறப்பு என்பதாக இன்னும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பஸ் தரிப்பு நிலையம் திறப்பு விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் போதிலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தையும் மீறி இந்த பஸ் நிலையம் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகை. தொழிலாளர் தினம் முடிவடைந்த மறுநாளில் மக்கள் மீது வரி சுமை என்பதாக ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து இடம் பிடித்திருக்கின்றது. அரசாங்கம் நேரடி வரி விதிப்பு 10% குறைத்து முறையாக வரி விதிப்பு 90% அதிகரித்துள்ளதாக ஜேவிபி குற்றம் சாட்டியுள்ளது. மே தினம் முடிவடைந்து மறுதினம் உழைக்கும் தொழிலாளர்கள் மீது மேலும் சுமையை கூட்டுவதற்காக அரசாங்கம் முயற்சிப்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகின்றது. ஜேவிபியின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. இரண்டு முக்கியமான புகைப்படங்கள் இன்றைய பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. முதலாவது புகைப்படமாக இந்திய நிதியுதவியுடன் மலையகத்தில் அமைக்கப்படுகின்ற 4000 வீட்டு தொகுதியின் முதற்கட்டமாக 1134 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான நினைவு படிகை இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சின்ஹா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. பிரதமர் அவருடைய ஒரு புகைப்படமும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. சூதுவெல் விழாவில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குத்துவிளக்கேற்றும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். தினகரன் பத்திரிகை இன்றைய இரண்டு இந்திய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கபட நாடகமாடி ஈழத் தமிழர்களை ஏமாற்றியவர் கருணாநிதி என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இலங்கை தமிழர்கள் பிரச்சினையில் பல கபட நாடகமாடி அவர்களுக்கு துரோகம் இழைத்தவர் கருணாநிதி என்று அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா குற்றம் சாட்டினார் என்பதாக இந்த செய்தி நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் தேர்தல் சூடுபிடித்திருக்கின்ற நிலையிலேயே இலங்கை விவகாரம் குறித்தும் இந்த தகவல்கள் பேசப்பட்டு வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சிறையில் முருகன் மௌன விரதம் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தண்டனை அனுபவித்து வரும் முருகன் மௌன விரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன் அவரது மனைவி நளினி உள்ளிட்டோர் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையிலே இவர் மௌன விரதத்தில் ஈடுபட்டிருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனையா குறித்தான தகவல்கள் இன்றைய சிங்கள தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவரை உடனடியாக கைது செய்யுமாறு கூட சில தகவல்கள் கூறுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பது சம்பந்தன் சமங்க டிஎன்ஏ பிரிஸ்
கிளிநொச்சி ஹமுதா கந்தவரோட பேனலா என்பதாக பிரதான செய்தியை தந்திருக்கின்றது திவைன பத்திரிகை. சம்பந்தன் மற்றும் டிஎன்ஏ உறுப்பினர்கள் இணைந்து கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் ஒன்றில் அத்துமீறியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு தொடர்புபட்டதாக மேலும் இரண்டு செய்திகளை இன்றைய திவைன பத்திரிகை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மே நிந்தித்த கிரியாவட்ட சம்பந்தன் ஹமுதாவின் சமாவ கன யுத்து என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செயலுக்காக இராணுவத்தினரிடம் சம்பந்தனை அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக ஓமல்பே சோபித்த தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதய கம்மம்பில எம்பியும் கூட இதனோடு தொடர்பட்டதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஹெக்கினாம் சம்பந்தன் அத்தலங்கோட்ட கண்ணை போலீஸ் பெற்றிட்ட அபியோக கர்ணவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது திவேன பத்திரிகை. முடியுமானால் சம்பந்தனை கைது செய்யுங்கள் என்பதாக போலீஸ் மா அதிபருக்கு உதய கம்மம்பில அவர்கள் சவால் விடுத்திருக்கின்ற செய்தியாகவே அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழ் மிரர் பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருக்கின்றது. சம்பந்தன் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. முடியுமானால் சம்பந்தனை கைது செய்து காட்டுங்கள் என்பதாக உதய கம்மம்பில கூறிய கருத்தை வீரகேசரி பத்திரிகை இன்று பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. இது ஒரு முக்கிய சர்ச்சைக்குரிய விடயமாக இப்பொழுது தென்பகுதியில் பேசப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அண்மை காலங்களில் தமிழ் தரப்பினர் தெரிவித்து வருகின்ற அரசியல் கருத்துக்கள் காரணமாக சம்பந்தன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் போன்றோர் தென்மாகாண அல்லது தென்பகுதியில் இருக்கின்ற வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற அரசியல்வாதிகளின், குறிப்பாக இனவாத அரசியல்வாதிகளின் பலத்த விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் ஆளாகி இருக்கின்ற ஒரு பின்னணியில் கடந்த 16ஆம் தேதி சம்பந்தன் ஐயாவும் அவருடைய சகாக்கள் சிலரும், அவருடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கிளிநொச்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விதம் இப்பொழுது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த செய்திகள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடுகள், கிளிநொச்சியில் அவர்களுடைய செயற்பாடுகள் இப்பொழுது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கின்றன. கிளிநொச்சி பறவை பாஞ்சான் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்தார்கள் என்பதுதான் இவர்கள் மீதான பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சம்பந்தன், ஸ்ரீதரன், சுமந்திரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இவர்களோடு இன்னும் சில சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இன்னும் சில பொதுமக்களும் இணைந்து இந்த பறவை பாஞ்சான் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்திருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த செய்தியின் பிரதான அம்சமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்தார்கள், அங்கு இராணுவத்தின் கடமையில் இருந்த இராணுவ வீரர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார்கள் மற்றும் அந்த வீதி போக்குவரத்துக்கு இவர்கள் வந்த வாகன தொடரணியால் பெரும் தடங்கள் ஏற்பட்டது என்ற ரீதியில் பல முறைப்பாடுகள் உள்ளடங்கியதாக கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபரிடம் இந்த இராணுவ முகாமுக்கு பொறுப்பான கட்டளையிடும் அதிகாரி ஜெனரல் கமல் கருணாசேன கிளிநொச்சி பிரதி போலீஸ் மா அதிபரிடம் நேரடியாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்றுதான் அந்த திவைனவின் பிரதான தலைப்புச் செய்தியில் தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 16ஆம் தேதி வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வீட்டில் ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் இந்த 8 வாகனங்களில் இவர்கள் இந்த பறவை பாஞ்சான் இராணுவ முகாம் அளவுக்கு வந்து அங்கே அந்த வாகன தொடரணியை நிறுத்திவிட்டு இராணுவ முகாமுக்குள் பிரவேசிக்க முயன்றிருக்கின்றார்கள். அப்பொழுது கடமையிலிருந்த இராணுவ வீரர்கள் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி எவரும் பிரவேசிக்க முடியாது என கூறி அவர்களை தடுத்து இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த தடையை மீறி அவர்களை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் அனைவரும் இந்த முகாமுக்குள் பிரவேசித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த செய்தியாக அமைந்திருக்கின்றது. பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரித்தே இந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை நாங்கள் பார்வையிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அவ்வாறு உள்ளே சென்றவர்கள் சில மணி நேரங்கள் அங்கு தரித்திருந்து அந்த இடத்தை சுற்றி பார்வையிட்டிருக்கின்றார்கள். அந்த முகாமின் பல இடங்களையும் அவர்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் இராணுவத்தினர் ஒருவாறாக சமாதானமாக பேசி இவர்களை அங்கிருந்து வெளியேற்றி வைத்தார்கள் என்றும் கூட இந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இராணுவ முகாம் அமைந்திருந்த இடத்தில்தான் எல்டிடியினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது, யுத்தத்துக்கு முன்னர் எல்டிடியினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது எல்டிடியினரின் வங்கித்துறை தொடர்பான வங்கி தலைமை அலுவலகம் இந்த இடத்தில் தான் அமைந்திருந்தது என்பதையும் திவைன பத்திரிகை விசேடமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு சரியான தகவல் என்பது எமக்கு தெரியாது. எனவே அவ்வாறு எல்டிடியினரின் முன்னால் வங்கி தலைமையகம் அமைந்திருந்த ஒரு இடத்தை தான் இவர்கள் இப்பொழுது வந்து இப்படி சுற்றி பார்வையிட்டு இருக்கின்றார்கள் என்பது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. உண்மையிலேயே இராணுவ அதிகாரிகள் தடுத்திருந்தால், அந்த தடையை மீறி அவர்கள் உள்ளே பிரவேசித்திருந்தால்
அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஒரு இராணுவ முகாமுக்குள் அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களோ வேறு அரசியல்வாதிகளோ பொதுமக்களோ கூட அவ்வாறு இராணுவ முகாமுக்குள் பிரவேசிக்க முடியாது, பிரவேசிக்க கூடாது என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதியாக இருக்கின்றது. அதற்கு முன்கூட்டி அறிவித்து அவர்களோடு தொடர்பு கொண்டு அதனை பார்வையிடலாம் என்ற ஒரு உரிமை கோரலின் கீழ் அவர்களை அவற்றை பார்வையிட வேண்டும் என்ற ஒரு அனுமதியை கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் அங்கு சென்று பார்வையிடலாமே தவிர எடுத்தெடுப்பிலேயே அந்த இடத்துக்கு திடீரென சென்று இராணுவத்தினரின் காவல்களை தள்ளிவிட்டு கொண்டு உள்ளே சென்று அவ்வாறு பார்வையிட்டிருந்தால் அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது. இது இந்த சம்பவம் குறித்து இன்னமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்தோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திலிருந்தோ அல்லது இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அவர்களிடமிருந்தோ எந்த விதமான விளக்கமும் இதுவரை பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இல்லை. இப்பொழுது இந்த எதிர்த்தரப்பு அரசியல் கட்சிகள் தான் இதை ஒரு பூதாகாரமான விவகாரமாக மாற்றி மீண்டும் தங்களுக்கு அரசாங்கத்தை தாக்குவதற்கும் தமிழ் தரப்பை தாக்குவதற்கும் ஒரு ஆயுதமாக இதனை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இராணுவ முகாம் கஜபா பிரிவுக்கு சொந்தமானதாக அமைந்திருக்கின்றது. இந்த கஜபா பிரிவு இராணுவ முகாம் அமைந்துள்ள இடம் பொதுமக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது என்பதுதான் தமிழ் தரப்பினரின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் கூறுவது உண்மையாக இருந்தாலும் கூட அங்கே இப்பொழுது இராணுவ முகாம் ஒன்று செயற்பட்டு வருகின்ற நிலையில் உத்தியோகபூர்வமாக அதனை அகற்றிவிட்டுத்தான் அங்கே செல்ல வேண்டுமே தவிர அதற்குள் அத்துமீறுவதென்பது பொதுமக்களுக்கும் ஒரு பிழையான முன்னுதாரணத்தை வழங்குவதாக அமையும். இவ்வாறு பொதுமக்கள் தூண்டப்பட்டு பொதுமக்களும் அரசியல்வாதிகள் இல்லாத நேரத்தில் இராணுவ முகாமுக்குள் பிரவேசிக்க முனைந்தால் முடிவு எப்படி இருக்கும், அதன் நிலைமைகள் எவ்வாறு விபரீதமான நிலைமைகளை தோற்றுவிக்கும் என்பதை நாங்கள் சற்று பொறுப்போடு சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் எனவும் இராணுவ முகாமுக்குள் அத்துமீறுவதென்பது தேசிய பாதுகாப்போடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயம், தேசிய பாதுகாப்புக்கு இங்கு நேரடியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது, தேசிய பாதுகாப்பு மீறப்பட்டிருக்கின்றது என்று ஜாத்திக ஹேல உரிமையின் தலைவரான ஓமல்பே சோபித்த தேரர் இந்த விடயத்தை கண்டித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதற்காக சம்பந்தன் குழுவினர் இலங்கை இராணுவத்திடம் பொது மன்னிப்பு கோர வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பிரிவினைவாதம் வேண்டி போராடி உயிரிழந்தவர்களின் ஆவிகள் இவர்களுடைய உடல்களுக்குள் புகுந்து விட்டனவா என்ற ஒரு சந்தேகமும் தனக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதயகம்மன் பிள்ளை நேற்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டின் பொழுதும் இந்த விடயம் பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றார். புதிதாக பதவியேற்றிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் தன்னுடைய பதவியேற்பின் பின்னர் நடத்திய முதலாவது செய்தியாளர் மாநாட்டில் பல வீர வசனங்களை பேசியிருக்கின்றார். அரசியல் அதிகாரங்களுக்கு தான் கட்டுப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாராக இருந்தாலும் சரி, குற்றம் இழைத்தவர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைத்தால் அது பற்றி விசாரிப்பதற்கு தன்னுடைய தலைமையிலான போலீஸ் பிரிவுகள் தயங்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியானால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டு பல தினங்கள் ஆகியும் கூட ஏன் இன்னமும் இந்த தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று உதயகம்மன் பிள்ளை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அந்த கஜபா இராணுவ அணியின் கட்டளையிடும் அதிகாரி கமல் கருணாசேகர அந்த பிரதேசத்தின் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறையிட்டிருக்கின்றார் என்று தான் சிங்கள பத்திரிகைகள் செய்தி தந்திருக்கின்றன. எனவே அந்த செய்தியின் பிரகாரம் அந்த செய்திகளை மேற்கோள் காட்டித்தான் உதயகம்மன் பிள்ளவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அவ்வாறு முறைப்பாடு செய்திருந்தால் அதில் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தால் ஏன் இன்னமும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விசாரணைக்குட்படுத்தவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முடியுமானால் சம்பந்தனை கைது செய்து விசாரணைக்குட்படுத்தி அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதை நிரூபித்து காட்டட்டும் என்று புதிய போலீஸ் மா அதிபருக்கு அவர் சவாலும் விடுத்திருக்கின்றார் என்பதை அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் வீரகேசரி பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். வடமாகாணத்தில் அதிகரித்து வருகின்ற குற்றச்செயல்கள் குறித்தான சில தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றன. அந்த வகையில் வடக்கில் அதிகரிக்கும் குற்றங்களின் பின்னணியை உடன் கண்டறியுங்கள் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. போலீஸ் மா அதிபருக்கு சிவி அவசர கடிதம் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்து செல்கின்றன. இந்நிலையில் அதிகரிக்கும் இந்த குற்றச்செயல்களின் பின்னணியை யார் இருக்கின்றார்கள் என்பதை உடனடியாக கண்டறிந்து அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு சிவி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த செய்தி பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இன்று இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் குற்றச்செயல்கள் திடீரென மோசமாக அதிகரிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. அதே நேரம் ரவுடித்தனத்தில் ஈடுபடும் மாணவர்கள் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படும் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன்
எச்சரிக்கை என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் ரவுடித்தனத்திலும் திருச்சண்டித்தனத்திலும் ஈடுபடும் மாணவர்களின் சிறை தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. ரவுடித்தனத்தில் ஈடுபடும் மாணவர்கள் உயர்கல்விக்காக பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காட்டு தர்பார் நடத்த முடியாது என்பதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. கடந்த ஆட்சியாளர்களைப் போன்று காட்டு தர்பார் நடத்த முடியாது, நாட்டின் சட்டங்களின் பிரகாரமே குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல, 100க்கு 11% இருந்த வட் வரியை 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசர பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. புலிகளின் முன்னாள் தளபதி ராம் கடத்தல் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. புனர்வாழ்வு பெற்ற விடுதலை புலிகளின் முன்னாள் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் என்பவர் திருக்கோவில் பிரதேசத்தில் வைத்து அவரது வீட்டுக்குள்ளிருந்து கடத்தி செல்லப்பட்டதாக ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இது தொடர்பாக அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், வடமாகாண சபை குறித்தான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பத்திரிகைகளில் தொடர்ந்தும் இடம்பிடித்து வருகின்றன. குறிப்பாக சமஷ்டி ஆட்சி முறை குறித்தான வடமாகாணத்தின் ஆலோசனைக்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கட்சி இவ்வாறு இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றது. வடமாகாண சபையின் அரசியல் வரைவுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவு அளிக்காது என்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம்களின் அபிலாஷைகளை உள்வாங்காதது கவலைக்குரியது என்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் லங்காதீப பத்திரிகையிலும் கூட அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெடரல் யோஜனாவட்ட எம்எல்ஏ ரிஷாட் விரோதா என்பதாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகை. சமஷ்டி ஆட்சிக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் எதிர்ப்பு என்பதாக லங்காதீப பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் JHU கூட இது தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அதனை டெய்லி நியூஸ் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. JHU டு கோ டு கோர்ட் எகெயின்ஸ்ட் ஃபெடரல் டிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கின்றது டெய்லி நியூஸ் பத்திரிகை. அதே நேரம் தமிழ் வீரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருப்பது வடமாகாண சபையின் சமஷ்டி யோசனைக்கு எதிராக போர்க்கொடி என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சிறிய கட்டமிடப்பட்ட செய்திகளாக மூன்று செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அச்சம் வேண்டாம் என்பதாகவும், பிரிவினை அதிகரிக்கும் என்பதாகவும், அரசாங்கம் அவதானிக்கும் என்பதாகவும் இது தொடர்பான தகவல்களை அடங்கியதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் JVPயின் கருத்தை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைப்புக்கு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதாக JVPயின் கருத்து இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாக TNAயின் கருத்தை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. NPC ரிசல்யூஷன் ஷுட் பி எக்ஸாமினட் லைக் எனி அதர் ப்ரப்போசல் என்பதாக அந்த செய்தி தந்திருக்கின்றது. TNAயின் கருத்தை மையப்படுத்தியதாகவே அந்த ஐலண்ட் பத்திரிகையின் செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் சமஷ்டி மூலம் நாட்டை பிளவுபடுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதாக JVPயின் கருத்தை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானம் இப்பொழுது தென்பகுதியில் கடும் எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பல செய்திகள் அன்றாடம் இது தொடர்பாக வெளிவந்த வண்ணம் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான மூன்று விடயங்கள் தான் இப்பொழுது தென்பகுதியில் பிரதான கலந்துரையாடலுக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. அதில் முதலாவது இடம் பிடிப்பது சமஷ்டி முறையிலான ஆட்சி தான் தங்களுக்கு தேவை, சமஷ்டி முறையிலான தீர்வு தான் தங்களுக்கு தேவை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் நிர்வகிக்கப்படுகின்ற வடமாகாண சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 170 பக்கங்களை கொண்ட இந்த தீர்மானம் ஒரு முழுமையான ஆவணமாக இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சமஷ்டி முறை என்பது, நாங்கள் ஏற்கனவே சமஷ்டி முறை பற்றி இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல சந்தர்ப்பங்களில் விளக்கம் அளித்திருக்கின்றோம். சமஷ்டி முறை என்பது ஆங்கில அகராதியின் பிரகாரமோ அல்லது ஆங்கில கலைக்களஞ்சியத்தின் பிரகாரமோ கூட எடுத்து பார்த்தால் சமஷ்டி முறை என்பது ஒரு பிரிவினை முறை அல்ல, அது ஒரு பிரிவினையே அல்ல. மத்தியில் ஒரு ஆட்சி முறையை கொண்ட பல மாநிலங்களை பல அல்லது பல பிராந்திய ஆட்சி முறைகளை உள்ளடக்கிய ஒரு வகையான கலப்பு ஆட்சி முறை தான் சமஷ்டி ஆட்சி முறையை தவிர, சமஷ்டி ஆட்சி முறை என்பது ஒரு பிரிவினைவாதம் அல்ல என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் சமஷ்டி என்பது பிரிவினைவாதம் என்ற கருத்து தான்
பெரும்பான்மையான பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் போடப்பட்டிருக்கின்ற கருத்து, அதாவது சிங்கள மக்களுள் பெரும்பான்மையினோர் மத்தியில் புகுத்தப்பட்டிருக்கின்ற கருத்து அதுவாகத்தான் இருக்கின்றது. இனவாத நோக்கில் இந்த விடயத்தை ஆராய்கின்ற, இந்த விடயத்தை அலசுகின்ற அரசியல்வாதிகளும் அரசியல் தலைமைகளும் அரசியல் விமர்சகர்களும் கூட சமஷ்டி என்பது ஒரு பிரிவினை என்றே பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியில் இந்த கருத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். சமஷ்டி இருக்கின்ற உலக நாடுகளை எடுத்து பார்த்தால் பல நாடுகளில் இந்த சமஷ்டி முறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு நாடுமே பிளவுபடவில்லை. எல்லா நாடுகளும் ஐக்கியமாகத்தான் தங்களுடைய ஒற்றை தங்களுடைய ஆட்சி முறையை கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது முதலில் பெரும்பான்மை இனத்தவர்கள் மத்தியில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அவர்களுடைய அரசியல்வாதிகள். அவர்கள் அவ்வாறு தான் தங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த கருத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். இதை எப்படி தெளிவுபடுத்துவது என்பது தான் இப்பொழுது இந்த சமஷ்டி முறைக்காக குரல் கொடுக்கின்றவர்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த முறையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அரசாங்கம் கூட இந்த விடயத்தில் ஒரு பாரிய சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். காரணம், சமஷ்டி பிரிவினை அல்ல, சமஷ்டி ஒரு கலப்பு ஆட்சி முறை என்பதை அவர்கள் மக்களுக்கு எவ்வாறு விளங்க வைக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது இங்கே ஏற்படுத்தியிருக்கின்ற பெரிய பிரச்சனை. இந்த சமஷ்டி முறை பற்றி பேசுவது கூட இலங்கை அரசியல் யாப்புக்கு விரோதமான ஒரு விடயம் என்றுதான் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ஜேஎச்யூ போன்ற கட்சிகள் இது தொடர்பாக நீதிமன்றம் செல்வதற்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஜேவிபி கூட சமஷ்டி என்பது ஒரு பிரிவினைவாதம் என்ற நிலையில் தான் மக்களுக்கு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. எனவே சமஷ்டியின் மூலம் பிரிவினைவாதம் ஏற்படுவதற்கு தாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றுதான் ஜேவிபியினரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே எல்லா கட்சிகளும் இந்த சமஷ்டி என்ற முறையை பிரிவினை என்ற ஒரு வரையறைக்குள்ளிருந்து நோக்குவதால் தான் இப்பொழுது அந்த விடயம் ஒரு பெரிய பிரச்சனையாக தென்பகுதியில் அரசியல் கட்சிகள் மத்தியில் மேலோங்கி இருக்கின்றது. அன்றாடம் நடத்தப்படுகின்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் தொடர்ந்து அவர்கள் சமஷ்டி என்பது பிரிவினைவாதம் தான், சமஷ்டி என்பது பிரிவினை தான், நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு செயல்தான் என்று தொடர்ந்து தமது மக்கள் மத்தியில் கருத்துக்களை புகுத்தி வருவதையும் நாங்கள் தெளிவாக அன்றாடம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் மாகாணங்கள் பிரிக்கப்பட வேண்டிய முறை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது சிங்கள மக்களுக்கென தனியான ஒரு மாகாணம் ஒரு மாகாணமாகவும், தமிழ் மக்களுக்கென ஒரு மாகாணமாகவும், இலங்கை இரண்டு மாகாணங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று சிங்களவர்களுக்குரிய மாகாணம், மற்றது தமிழர்களுக்குரிய என்ற அந்த மொழிவாரியான மாகாணங்களாக அவை பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்திருந்தோம், தங்களுக்கு எது தேவை என்ன தேவை என்பதை கேட்கின்ற காலப்பகுதி இது. அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக கேட்கலாம், அவர்களுக்கு விருப்பமான எதையும் அவர்கள் சொல்லலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிங்களவர்களுக்கு இதைத்தான் தர வேண்டும் என்று சொல்லுகின்ற அதிகாரமோ அல்லது உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இங்கு அரசியல் கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது. மூன்றாவதாக இங்கு நோக்கப்படுகின்ற பெரிய பிரச்சினை, வடக்கையும் கிழக்கையும் மீண்டும் இணைக்க வேண்டும், இணைந்தொரு மாகாணமாகத்தான் அந்த மாகாணம் அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கையும் கிழக்கையும் மீண்டும் இணைப்பது என்பது இன்னொரு சமூகத்தோடு, முஸ்லீம் சமூகத்தோடு நேரடியாக தொடர்பு பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தீர்வில் கூட அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன கொடுக்க வேண்டும், மலையக தமிழ் மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவும் அவர்களுக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கின்றது, அவர்களுக்கு தேவையற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தங்களுடைய தேவை, தங்களுக்கு இதுதான் தீர்வாக அமைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லலாமே தவிர, முஸ்லிம்களுக்கு இதுதான் தீர்வாக அமைய வேண்டும், மலையக தமிழர்களுக்கு இதுதான் தீர்வாக அமைய வேண்டும், சிங்கள மக்களுக்கு இதுதான் தீர்வாக அமைய வேண்டும் என்று தீர்வுகளை இன ரீதியாக முன்வைக்கின்ற அதிகாரமோ உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இப்பொழுது இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்து. உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் 1988 வடக்கு கிழக்கு மாகாணம் இரவோடு இரவாக இணைக்கப்பட்டது என்று கூட அதனை சொல்லலாம். இன்னொரு சமூகத்தின் கருத்து கேளாமல் அவர்கள் தான் தோண்டித்தனமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதனை இணைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு அதற்கு எதிராக பல மட்டங்களில் நடத்தப்பட்ட எதிர்ப்புகளை அடுத்து 2006 சுமார் 18 பின்னர் 2006 அக்டோபர் மாதம் கொழும்பில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. வடக்கும் கிழக்கும் மீண்டும் பிரிக்கப்பட வேண்டும், அது இணைக்கப்பட்ட விதம் பிழையானது என்று. காரணம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த வடக்கு கிழக்கும் இணைக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பாக மக்கள் கருத்தொன்று, சரோஜன வாக்கெடுப்பு ஒன்று பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி வரை அந்த 18 காலப்பகுதியில் அந்த மக்கள் கருத்து கோரப்படவில்லை. எனவே அது இணைக்கப்பட்ட விதம் பிழையானது என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி அதனை பிரிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பினை பெற்றுக் கொடுப்பதில் முக்கிய பங்காற்றியவராக
கிழக்கு மாகாணத்தின் அரசியல்வாதி. இப்பொழுது அவர் பாராளுமன்றத்தில் இல்லாவிட்டாலும் கூட, அமைச்சர் பதவியில் இல்லாவிட்டாலும் கூட, அவருடைய காலப்பகுதியில் அவர் ஆற்றிய ஒரு மாபெரும் சேவையாக இதனை குறிப்பிட வேண்டும். அவர்தான் முன்னாள் அமைச்சர் ஏலம் அத்தாவுல்லா. அத்தாவுல்லா இந்த இடத்தில் மிகவும் மதிப்போடு நோக்கப்பட வேண்டிய ஒரு மனிதராக இருக்கின்றார் என்பதுதான் எமது அபிப்பிராயமாக இருக்கின்றது. அவர்தான் இதற்கு முன்னணியிலிருந்து செயற்பட்டவர். அதன் பிறகு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு முதல் மீண்டும் வடக்கு கிழக்கு பிரிந்த மாகாணமாக, இரண்டு தனி மாகாணங்களாக செயற்பட தொடங்கியது. இன்று வரை இந்த நிலைத்தான் காணப்படுகின்றது. இப்பொழுது மீண்டும் இந்த இரண்டு மாகாணங்களையும் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அத்தாவுல்லா மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் அவர் தன்னுடைய கட்சி மாநாட்டில் பேசும் பொழுது இந்த விடயத்தை மிக வன்மையாக தான் கண்டிப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார். அதேபோல் இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற ரிஷாட் பதியுதீனும் கிழக்கில் தன்னுடைய நிலையை ஸ்தாபித்துக் கொள்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ரிஷாட் பதியுதீனும் கூட இந்த சமஷ்டி முறை யோசனையையும் வடக்கு கிழக்கு மீண்டும் இணைக்கப்படும் யோசனையையும் தான் எதிர்ப்பதாகவும் அதனை கண்டிப்பதாகவும் கூட அவரும் தெரிவித்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு விடயமாக இது மாறியிருக்கின்ற நிலையில் தான் இந்த தீர்மானம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானம் ஏப்ரல் 30ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதே தினத்தில் அரசியல் சாசன சபையின் தலைவரும் சபாநாயகருமான கரு ஜயசூரியவுக்கும், அரசியல் சாசன சபை செயற்பாட்டு குழுவின் வழிநடத்தல் குழுவின் தலைவராக இருக்கின்ற பிரதம மந்திரிக்கும் கூட அதன் பிரதிகள் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தில், இந்த தீர்மானத்தில் அரசாங்கமும் ஏனைய கட்சிகளும் தங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக சுமந்திரன் விடுத்திருக்கின்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஐலண்ட் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஏனைய தீர்மானங்களைப் போலவே பார்க்குமாறும், இதை ஒரு விசேட தீர்மானமாக பார்க்க தேவையில்லை என்றும், ஏனைய மாகாண சபைகளில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு தீர்மானங்களைப் போலவே பார்த்து இந்த விடயத்தில் தென்பகுதியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு முடிவுக்கு வருமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த தீர்மானம் அரசியல் யாப்புக்கு ஏற்புடையதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனையும் எழுந்திருக்கின்றது. அது பற்றி ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில புத்திஜீவிகள், சிரேஷ்ட சட்டத்தரணிகள், தனியார் ஊடகங்கள் சிலவற்றுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தில், குறிப்பாக தொலைக்காட்சிகளுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தில், இது அரசியல் யாப்புக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் அரசியல் சாசனத்தின் அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக மாகாண சபையில் எந்த விதமான தீர்மானங்களும் கொண்டு வர முடியாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த தீர்மானம் வலுவற்றது, அரசியல் யாப்பை மீறுவதாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமிடமும் இது பற்றி ஐலண்ட் பத்திரிகையில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த பத்திரிகை செய்தி அவருடையதும் சுமந்திரனதும் புகைப்படத்தோடு தான் தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியின் கடைசி பகுதியில் ரவுஃப் ஹக்கீமின் கருத்து தரப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை ஒரு யதார்த்த ரீதியாக நிறைவேற்றிக் கொள்வதாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றத்தின் அவசியம், பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் அவசியம் தேவைப்படுகின்றது. இரண்டு பிரதான கட்சிகளினதும் ஆதரவை பெறாவிட்டால் இந்த தீர்மானம் யதார்த்த நிலைக்கு வர முடியாது. பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும், பாராளுமன்றத்தில் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் தெரிவித்திருக்கின்றார். தன்னிச்சையான அறிக்கைகளை விடுவதன் மூலம் இவ்வாறான செயற்பாடுகளில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரை வடக்கு கிழக்கு மீண்டும் இணைக்கப்படுவதை ஆதரிக்கின்றதா? கேள்வி ஒன்றுதான், பதில் ஆம் இல்லை என்பதாகத்தான் இருக்க வேண்டும். கேள்விகளுக்கு விளக்கம் சொல்வதன் மூலம் பதிலை மூடிமறைக்க முடியாது, தங்களுடைய நிலைப்பாட்டை மூடிமறைக்க முடியாது. வடக்கு கிழக்கு மீண்டும் இணைக்கப்படுவதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரிக்கின்றதா? சமஷ்டி முறையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரிக்கின்றதா? பிரதான மூன்று முஸ்லிம் கட்சிகள், அதில் இரண்டு கட்சிகளின் தலைமைகள் அத்தாவுல்லாவும் ரிஷாட் பதியுதீனும் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை, இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று வடக்கு கிழக்கு மீண்டும் இணைக்கப்படுவதையும் எதிர்க்கப் போவதாக அவர்கள் இருவரும் தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் தன்னுடைய வளமையான பாணியில் நேரடியாக பதில் சொல்லாமல் கேள்விக்கு விளக்கம் அளித்திருக்கின்றாரே தவிர, வடக்கு கிழக்கு மீண்டும் இணைக்கப்படுமா, அதனை இணைக்கப்படுவதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கின்றதா என்பதுதான் இப்பொழுது நாங்களும் முன்வைக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பதில், நேரடியான பதில் அடுத்த ஒரு சில தினங்களிலாவது எமக்கு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம்.
அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கலாம். வித்தியாசமான கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பான ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் ஹிதோகம கோடி தகத்துணுக்க காந்தா யட என்றும் கொள்ளக்காரு அல்ல என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது லங்காதீப பத்திரிகை. ஹிதோகம பிரதேசத்தில் 13 கோடி ரூபாய் பெறுமதியான பெண்களின் உள்ளாடைகள் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இதனோடு தொடர்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதனிடம் நீர்கொழும்பு பிரதேசத்தில் வைத்தே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. ஆடை தொழிற்சாலை ஒன்றை உடைத்து அதிலே இருந்த உள்ளாடைகளை இவர் திருடிச் சென்றதாகவும் அதன் பெறுமதி சுமார் 13 கோடி ரூபாய்களாகும் என்பதாக இந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. அதே நேரம் 5 கோடி ரூபாய் பெறுமதியான உள்ளாடைகளை போலீசார் கைப்பற்றியிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இதனோடு தொடர்பட்ட சந்தேக நபர் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாம் சர்வதேச செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். ஆம், இன்று அதிகாலை கிடைத்திருக்கின்ற 2 முக்கிய தகவல்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். ஒன்று ஆப்பிரிக்கா கண்டத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிகவும் பிரபலமான இசைக்கலைஞரான பபா வெம்பா காலமானார் என்பதுதான் அந்த சோகமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அவர் ஒரு மேடையில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே, ஆடி பாடிக்கொண்டிருந்த பொழுதே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது என்பதுதான் அந்த சோகமான தகவலாக அமைந்திருக்கின்றது. 66 வயதான பபா வெம்பா ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட ஒரு இசை கலைஞராக இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருந்த காட்சி, அவர் ஆடிக்கொண்டிருந்த பொழுதே மயங்கி விழுந்து அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை சக கலைஞர்கள் மேற்கொண்ட போதிலும் கூட அது பலனளிக்கவில்லை. மேடையில் அவரோடு ஆடிக்கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சியை இடையில் கைவிட்டுவிட்டு அவரை உடனடியாக அவருக்கு அவசரமாக உதவ முன்வந்து அவரை தூக்கி சென்ற போதும் கூட அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது என்பதுதான் முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது. ஐவரி கோஸ்ட் நாட்டில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மேடை நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருந்த பொழுது ஆப்பிரிக்கா, கியூபா மற்றும் மேலைத்தேய இசைகளை ஒன்றாக கலந்து ஆப்பிரிக்க மக்கள் மத்தியில் ஒரு புது வகையான இசைப்பாணியை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் மிகவும் பிரபலமாக இருந்தவர் தான் பெப்பா வெம்பா என்ற இந்த நபராக இருக்கின்றார். அவருடைய மறைவு ஆப்பிரிக்காவின் இசை கலைஞர்கள் மத்தியிலும் இசை ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் அந்த செய்தியாக அமைந்திருக்கின்றது. இனி அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கிய கருத்தையும் நாங்கள் இன்று அதிகாலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிரியாவில் அமெரிக்கா தரைப்படைகளை அனுப்ப முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது சிரியாவில் வான்வழியாக விமானப்படை, அமெரிக்க விமானப்படை பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. தினசரி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். கொல்லப்படுபவர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள், ஐஎஸ் கெரில்லாக்கள் என்று அமெரிக்கா கூறுகின்றது. ஆனால் பெரும்பாலான பொதுமக்களும் இதில் பலியாய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த செய்தியாக, அந்த தகவலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய தரைப்படையையும் சிரியாவுக்குள் ஊடுருவ செய்ய வேண்டும். பஷர் அல் அசாதை பதவி கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா தரை வழியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒபாமா அந்த யோசனைகளை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார் என்பதுதான் அந்த செய்தியாக அமைத்திருக்கின்றது. அமெரிக்காவோ பிரிட்டனோ அல்லது அமெரிக்காவோ அல்லது பிரிட்டனோ சிரியாவுக்குள் தரைப்படையை அனுப்புமானால் அது மிகவும் பாரதூரமான ஒரு தவறாக அமைந்துவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய எஞ்சி இருக்கின்ற இன்னும் 9 மாத கால இந்த பதவி காலத்துக்குள் ஐஎஸ்ஐஎஸ்ஐ முற்றாக அழித்து விடலாம் என்ற நம்பிக்கையும் தனக்கு இல்லை என்றும் அந்த நம்பிக்கையும் தான் இழந்து விட்டதாக ஒபாமா தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டனுக்கான 3 நாள் விஜயத்தின் பொழுதுதான் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் ஃபேஸ்புக்கை மையப்படுத்தியதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. ஆம், ஃபேஸ்புக் வழியாக இன்று பல பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஃபேஸ்புக் மக்கள் பயன்படுத்த தெரியாமல் சிலர் அதனை பயன்படுத்தி கொண்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தேசிய பத்திரிகையின் கேலி சித்திரம். ஆம், இது தற்போது அடுத்ததாக இடம்பெறவிருக்கின்ற முக்கிய அரசியல் நிகழ்வு தான் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருக்கின்ற மே தினம். இந்த மே தினத்தை எங்கு எப்படி கொண்டாடுவது என்பதுதான் இப்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரதான பிரச்சினை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 பிளவுபட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச கிருளப்பனை அணிக்கும் மைத்ரிபால சிறிசேன காலி அணிக்கும் தலைமை தாங்கவிருக்கின்றார். அவற்றை அடிப்படையாக கொண்டுதான்
இந்த கார்ட்டூன்கள் தரப்பட்டிருக்கின்றன. அடுத்து திவேன பத்திரிகையின் கேலி சித்திரம் விமால் வீரவன்ஸ் அவர்களை மையப்படுத்தியதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இதுவும் விமால் வீரவன்ஸ் கிர்லப்பனை நோக்கி மஹிந்த ராஜபக்சவை ஒரு கழுகு போல் தாவி கொண்டு செல்வதை மஹிந்த ராஜபக்ச முடியாது என்று சொன்னாலும் கூட அவரை பலவந்தமாக கொத்தி செல்லும் கழுகாக விமல் வீரவன்சவை இங்கு வரையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அத பத்திரிகையின் கேலி சித்திரம் மெய்தினத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. இதுவும் இன்று அநேகமான கார்ட்டூன்கள் மெய்தினத்தை மையப்படுத்தியதாகத்தான் ரிலே ஓடும் ஒரு போட்டி போல் இது வரையப்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதி குறித்த இலக்கை அடைந்து விட்டார், ஆனால் அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய கருவி இன்னும் ஊழியர்கள் மத்தியில் அல்லது தொழிலாளர்கள் மத்தியில் மிகவும் பின்னணியில் இருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்து ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அவர்களுடைய இன்றைய நிலை குறித்தான கேலி சித்திரம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் செயற்பாடுகளுக்குள் மீண்டும் பெசில் ராஜபக்ஷ மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கின்றார். இது அந்த கட்சி மட்டத்தில் சிலருக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்கு செல்வது, எந்த இடத்தை பிடிப்பது என்பது தான் இப்பொழுது பெசில் ராஜபக்ஷவின் குறிக்கோளாக இருக்கின்றது. மஹிந்த தரப்புக்குள் இந்த பெசில் ராஜபக்ஷ மற்றும் இன்னும் சில காரணங்கள் காரணம் பெசில் ராஜபக்சேயின் வருகை மற்றும் இன்னும் சில காரணங்கள் காரணமாக மஹிந்த தரப்புக்குள் இப்பொழுது பெரிய குழப்ப நிலை ஏற்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் கேலி சித்திரம். இதுவும் அதனை அடிப்படையாக கொண்டு தான் பெசில் ராஜபக்ச கிர்லப்பனவுக்கு வருகின்றார் என்ற செய்தி கேள்விப்பட்டதுமே விமல் வீரவன்சவும் உதய கம்மன் பிளவும் குழம்பி போயிருக்கின்றார்கள். இருவருமே மஹிந்த ராஜபக்சவை தூக்கி கொண்டு வலம் வருபவர்கள். அவர்களுடைய கையில் ஏந்தியிருக்கும் பையிலும் மஹிந்த ராஜபக்சவின் உருவம் வரையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருவருமே பெசில் ராஜபக்சவின் வருகையால் பெரிதும் குழப்பத்துக்கு ஆளாகி இருப்பது போல்தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து லக்மியோ பத்திரிகையின் கேலி சித்திரம் குண்டாக மாறியிருக்கும் வெட்வரி. வெட்வரி மக்கள் மீது சுமையை ஏற்ற மாட்டோம் அல்லது மக்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத சுமைகளை அவர்கள் மீது சுமத்த மாட்டோம் என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட வெட்வரி ஒரு சுமையாக மாறப்போகின்றது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம் குற்றங்கள் குறித்தான கேலி சித்திரமாக அமைந்தது. புதிய போலீஸ் அதிபர் பதவியேற்கின்ற நிலையில் அவருடைய ஆசனத்தை சுற்றியே குற்றங்கள் இருக்கின்றன. அதாவது போலீஸ் திணைக்களத்துக்குள்ளேயே பல குற்றவாளிகள் இருப்பது போல்தான் இந்த கார்ட்டூன் இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து தினவின பத்திரிகையின் கேலி சித்திரம். தினவின பத்திரிகையின் கேலி சித்திரம் இலங்கை ரூபாவின் பெறுமதி முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு தரம் குறைந்து கொண்டே செல்கின்றது என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். சார் உங்களை விடவா என்று மற்றவர் கேட்பது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ரிவிர பத்திரிகையின் தவசே டொக்க காட்டும் ரிவிர பத்திரிகையின் கேலி சித்திரம் நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க மாட்டோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரிவு சம்பந்தன் பிரிவு கூறுகின்றது. ஆனால் விக்னேஸ்வரன் பிரிவு ஃபெடரல் முறை சமஷ்டி முறை தான் தேவை என்று கூறுவது அது ஒரு வெடிகுண்டு போல் இங்கே வரையப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.